சமஸ்கிருதத்துக்கு எல்லா நிதியும் கொண்டு போய் கொடுத்த போது உங்களுக்கு தமிழ் மேல அன்பு வரல. ஆனா தேர்தல் வந்த உடனே அன்பு வந்துருச்சு. வாரத்துக்கு 8 நாள் இருந்தா 8 நாளும் தமிழ்நாட்டுலதான் இருப்பாரு. அவருக்கு யாரும் சொல்லவில்லை தமிழ்நாட்டில் உங்களுக்கு நோட்டாவுக்கு கீழ் தான் வாக்குகள் கிடைக்கும் என்பது. ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு வீடு கொடுக்குறாங்க, கார் கொடுக்குறாங்க, அதனால இடமும் கொடுப்பாங்க, ஆடும் கொடுப்பாங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அரசாங்கம் அனுப்பக்கூடிய அந்த மசோதாக்கள்ல கையெழுத்து போடக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய கவர்னருக்கு நம்ம கோர்ட் கூட்டிட்டு போய் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நீதிமன்றத்தை நாடி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அண்ணனை நம்முடைய முதலமைச்சரை பின்பற்றி எல்லாரும் கோர்ட்டுக்கு போவாங்க. சமஸ்கிருதத்துக்கு எல்லா நிதியும் கொண்டு போய் கொடுத்த போது உங்களுக்கு தமிழ் மேல அன்பு வரல. ஆனா தேர்தல் வந்த உடனே அன்பு வந்துருச்சு. ஏன்னா இத்தனை மழை வெள்ளத்துல நிவாரணமா 1 ரூபாய் கொடுக்கல, வந்து எட்டி பார்க்கல. ஆனா இப்ப தேர்தல் வந்த உடனே பிரதமர் என்ன பண்றாரு, வாரத்துக்கு 8 நாள் இருந்தா 8 நாளும் தமிழ்நாட்டுலதான் இருப்பாரு. இப்ப கூட வராராம், சுத்தி சுத்தி தமிழ்நாட்டை சுத்தி வந்தாலும் அவருக்கு யாரும் சொல்லவில்லை தமிழ்நாட்டில் உங்களுக்கு நோட்டாவுக்கு கீழ் தான் வாக்குகள் கிடைக்கும் என்பதை. இவங்களுக்கு வாக்கு ஓட்டு போடுறதுக்கு இங்கே இந்த மண்ணிலே யாரும் தயாராக இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
அதுக்காக தான் அண்ணாமலை அப்படின்னு ஒருத்தர் இங்க கட்சியில தலைவரா வச்சிருக்காங்க. அவரே பாவம் தமிழை அங்க கர்நாடகாவில் வேலை பார்த்துட்டு இருந்த பொழுது என்ன சொன்னாரு, நான் தமிழனே இல்லை, என்ன தமிழன்னு கூப்பிடாதீங்க, எனக்கு பிடிக்காது, நான் கன்னடக்காரன், பெருமைப்படக்கூடிய அளவில் நான் கன்னடக்காரனாக இருப்பதை தான் விரும்புகிறேன், என் இறுதி மூச்சு வரை கன்னடக்காரனாக தான் இருக்க ஆசைப்படுறேன். அவரை கொண்டு வந்து பாவம் இங்கே தமிழ்நாட்டில் எதுக்கு தலைவராக போட்டு வேற அழகான தமிழ் பேசக்கூடிய கோவையில் கொண்டு போய் வேட்பாளராக நிறுத்தியிருக்கீங்க, அவரையும் ஆட்சி வந்திருந்தா கவர்னராக போட்டிருக்கலாம், இப்போ அதுவும் பண்ண முடியாது, ஏன்னா ஆட்சி வரப்போகிறது இல்லை இல்லையா. இப்படி இல்லை, அவர் ஆட்சி இடம் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு வீடு கொடுக்குறாங்க, கார் கொடுக்குறாங்க, அதனால இடமும் கொடுப்பாங்க ஆடும் கொடுப்பாங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காரு அவர். இங்கே தமிழ்நாட்டுக்கு எதையும் தரமாட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள், நம்ம விவசாயிகள் கடனை ரத்து செய்யணா செய்ய மாட்டாங்க. பிள்ளைகள் படித்து விட்டு வேலை இல்லாமல் தவிக்கிறது, கல்விக்காக வாங்கிய கடனை ரத்து செய்யுங்கன்னா பண்ண மாட்டாங்க. மக்கள் தவித்து கொண்டிருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்றால் எதற்கும் செய்ய மாட்டாங்க. நமக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை தருவதில்லை. அதே போல தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணத்துக்கு ஒரு ரூபாய் இதுவரைக்கும் கொடுத்ததில்லை. ஆனால் இந்த ஆட்சி யாருக்கு உதவி செய்யும் என்றால், பிஜேபி ஆட்சி பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, அதானி அம்பானி மாதிரி, அவங்களுக்கு மட்டுமே கம்பெனிக்கு எவ்வளவு நிதி ரத்து செய்திருக்கிறீர்கள், கடன் ரத்து செஞ்சிருக்கீங்கன்னு. கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல, 14 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த 10 வருஷ ஆட்சியில அவர்கள் கடன் ரத்து செய்திருக்கிறார்கள். ஆனா தமிழ்நாட்டுக்கு நிவாரணம் கேட்டா நம்ம முதலமைச்சர் கோர்ட்டுக்கு போக வேண்டி இருக்கிறது இன்னைக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணத்துக்கு. உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எல்லாம் 15 லட்சம் போடுறேன்னாருல்ல மோடி, போடல, அதை கூட விட்டுருங்க, அது போட மாட்டாரு, விடுங்க. அவர் நிறைய எப்பயும் தேர்தலுக்காக இதெல்லாம் சொல்லுவார், எதையும் செய்ய மாட்டார். ஆனால் இருங்க, போடலை, அது கூட சரி. என்னன்னா நான் கேட்குறேன், உங்கள் பேங்க் அக்கௌண்டில் காசு கம்மியாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறாங்க, அதையும் வாங்கிக்கிறாங்க இல்லையா, அது பேலன்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி காசை கட் பண்ணுறாங்க. அப்படி கட் பண்ணி கட் பண்ணி ஏழை மக்கள்கிட்ட, பேலன்ஸ் இல்லைன்னா வசதி இல்லாதவங்க தானே, அந்த ஏழை மக்கள் கிட்ட இருந்து அவங்க புடுங்கி இருக்கக்கூடிய காசு எவ்வளவு சொல்லுங்க, 21,000 கோடி. 21,000 கோடி, 14 லட்சம் கோடி பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கடனை ரத்து செஞ்சுட்டு ஏழை மக்கள் சாதாரண மக்களுடைய பேங்க் பேலன்ஸ் கம்மியா இருக்குன்னு 21,000 கோடிய ஏழைகளிடம் இருந்து, சாதாரண சாமானிய மக்களிடம் இருந்து பிடுங்கக்கூடிய ஆட்சி தான் இந்த பிஜேபி. அதனால நமக்கான ஆட்சி இது இல்லை. தமிழ் மக்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு, இந்த தேர்தலிலே நம்முடைய முதலமைச்சர் சொல்லுவது போல, இது 2வது சுதந்திர போராட்டம் என்ற அந்த உணர்வோடு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும். ஆமா, அவர் மானியம் கொடுக்க, இருங்க இருங்கம்மா, கரெக்ட், இருங்கம்மா, நான் சொல்லட்டுமா, மோடி தானே மானியம் கொடுக்கறாரு, கேஸ் விலை அவர் தானே முடிவு பண்றாரு, இருங்க, மானியம் கொடுக்கறாரா கொடுத்தாரா? அவர் ஆட்சிக்கு வந்தப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ, 410 ரூபாய், இப்ப 1,200 ரூபாய். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எந்த வாக்குறுதியை கொடுத்தாலும் நிறைவேற்றாரா? அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், இந்த தேர்தலிலே நம்முடைய ஆட்சி டெல்லியில, இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தவுடன் என்ன கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ, 500 ரூபாய், 400 ரூபாய் இல்ல 500 ரூபாய், சரியா? அதே போல என்னங்க,
கேஸ் விலை குறைச்சோங்க. அதே போல டீசல் விலை 65 ரூபா, பெட்ரோல் விலை 75. இதெல்லாம் சொல்றது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதனால அது நிறைவேற்றப்படும் வாக்குறுதிகள், நிறைவேற்றக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் இவை. அதே போல விவசாய கடன் ரத்து செய்யப்படும், மாணவர்களுடைய கல்வி கடன். நான் பேசி முடிச்சுட்டு இங்க வாங்க, என்னன்னு சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். சரியா? ஆ, இங்க வந்துருங்க. பேசி முடிச்சோன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செஞ்சு தந்துடும். அதனால இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையில அவங்க அறிவித்திருக்கிறார்கள், வாய்ப்புகள் வசதிகள் இல்லாத பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கிறது. அதனால இதெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும்? உதயசூரிய சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். நீங்க யோசிக்கலாம், இன்னொரு கட்சி இருக்கே அதை பத்தி எதுவுமே சொல்லலையேன்னு. அது வந்து பிஜேபியோட பி டீம், அதனால பேச வேண்டியது இல்ல. அது பெரிய ஸ்டிக்கர், இது சின்ன ஸ்டிக்கர். தேர்தல் முடிஞ்சா 2 ஸ்டிக்கரும் ஒன்னா ஒட்டிக்கும். அதனாலதான் எடப்பாடி இதுவரைக்கும் ஏதாவது மோடி ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? பேச மாட்டார். அதனால அவங்கள பத்தி நம்ம பேசியும் பிரயோஜனம் இல்ல. எல்லா மக்களுக்கு எதிரான சட்டங்கள், சிஏஏ உள்பட எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டு பிஜேபி பண்ண அநியாயத்துக்கு எல்லாம் கூட இருந்து ஆதரிச்சு வாக்களித்து அந்த சட்டங்களை கொண்டு வந்தது அதிமுக. அதனால அவங்க யார என்ற நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை புறக்கணிக்க வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு இந்த நம்முடைய வேட்பாளர் இங்க 7 கோடி 23 லட்சத்துக்கு ஒரு சமுதாய நல கூடம், நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில பரவாயில்ல இவ்வளவுக்கு கட்டியிருக்காங்க, 7 கோடிக்கு. அதனால இதை நான் வந்து பார்க்கணும், அவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது போல இங்க உழைக்கும் மக்கள் பெண்களுக்காக ஒரு தோழி விடுதி கட்டப்படுவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை செய்து தருவதாக. மொத்த பணிகள் 7 கோடி 23 லட்சத்திற்கு. அது மட்டும் இல்லாம உழைக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகளுக்கு, வாய்ப்பு வசதிகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் அந்த மாதவிடாய் குப்பிகள் வாங்கக்கூடிய வசதி இருக்கும். அதனால எல்லோருக்கும் அதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதற்காக ஒரு முகாமை அமைத்து பெண்களுக்கு உதவக்கூடிய வகையிலே அந்த குப்பிகளையும் வழங்கி இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய வேட்பாளர் அவர்கள். தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு பேர்ல எந்த கன்ஃபியூஷனும் வந்துடாம பார்த்துக்கோங்க. சரியா? முதல் சின்னம், முதல் வேட்பாளர், உங்களுக்காக முதலில் நின்று குரல் கொடுக்கக்கூடிய வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். வெயிலா இருக்குன்னு வீட்டுல இருந்துடாதீங்க, தயவு செய்து வந்து வாக்களிக்க வேண்டும், ஜனநாயக கடமை. நன்றி, வணக்கம். சூரியனுக்கு தெரியும் நம்ம கட்டுற மதிப்பணம் எல்லாம் நமக்கு தானே வரணும். கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும். ஆலை உணவு திட்டம் பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல். 1000 ரூபாய் திட்டம் மகளிர் மனசுல ஸ்டாலின் குரல். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.